ஹாய் ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். 30 to 35 கிலோ வரும் இந்த பை. இன்றைக்கி மாமா கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு பை போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா தான் இருக்குது. லைட்டாக அழுகினதெல்லாம் நாங்கள் குழம்பு வச்சுக்குவோம், உங்களுக்கு நல்ல வெங்காயமாக தான் கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட் நாள் கொண்டு போனது 1900 வந்துச்சு, அடுத்து 1500 வந்துச்சு. இன்றைக்கி என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு தெரியல, எங்களுக்கும் தெரியல, போனால் தான் தெரியும். அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான பதிவு என்னென்னா, நாங்கள் வெங்காயம் எடுத்துகிட்டு அடுத்து அதை உழுதுட்டு முருங்கை கண்ணு மறுபடியும் வைக்கலான்ட்டு இருக்கோம். வாங்க, அந்த முருங்கை கண்ணை காட்டுறேன். இதில் வந்து 100 கன்று வாங்கி வச்சுருக்கோம். இந்த முருங்கை கண்ணு கண்ணாக தான் எப்பயும் விதை தான் வைப்போம். இந்த வாட்டி கண்ணு வைக்கலான்னு சொல்லிட்டு கண்ணாக வாங்கி வச்சுருக்கோம். 100 கன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த தேனியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க, வாங்கிட்டு வந்திருக்கோம். தேனியிலேருந்து வாங்கியிருக்கோம். ஒரு கண்ணு எவ்வளோவுக்கு வாங்கினாங்கன்னு எனக்கு 40 ரூபா ஒரு கண்ணு. பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஏன் முன்னாடியே சொல்லணும். சரி விடு, சரி விடுங்க, சொல்லாங்களுக்கு அப்புறமா நான் பார்த்துக்கிறேன். ஒரு கண்ணு 40 ரூபான்னு சொல்லிட்டு 100 கன்று வாங்கினோம். அந்த டிராவலிங்கோடு சேர்த்து 50 ரூபா கணக்கு வந்துச்சு. ஒரு கண்ணு 50 ரூபா கணக்கு வருது. 100 கன்று வாங்கி வச்சுருக்கோம். இதுக்கு பேர் என்ன? கரும்பு முருங்கை. கரும்பு முருங்கை, ஆ கரும்பு முருங்கைன்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர். இன்ன வரையும் நாங்கள் நட்டதே இல்லை, இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக நட போகிறோம். நடலை, வாங்கி தான் வச்சுருக்கோம். வெங்காயத்தையெல்லாம் எடுத்து பிடுங்கி அறுத்து மறுபடியும் உழுதுட்டு ஃபுல்லாக ஃப்ளாட்டாக உழுதுட்டு அப்புறம் தான் குழி பறித்து குழிக்குள்ளே இதை வச்சு அப்படியே தண்ணியை ஊற்றி நடுவோம். நடுறப்போ ஒவ்வொரு வீடியோ போடுறோம். எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைட்டாக சொல்லிட்டுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் என்னென்னா, எல்லோரும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 1000 வரணும். எதுக்குன்னு கேட்குறீங்களா? சப்ஸ்கிரைபர் 1000 வந்துச்சுன்னா 100,000 வந்துடும். நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ எல்லாம் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேறீங்க. 40,000 to 50,000 போச்சுன்னா ஒரு மேக்ஸிமம் 1000 லைக் 1500 இந்த மாதிரி தான் வருது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம். ஓகே, நன்றி, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு. வணக்கம். லாஸ்ட்டாக பாருங்கள், இந்த சின்னதாக இருக்கும்போதே நான் பார்த்தீங்கனாலே தெரியுது பூ வச்சிருச்சு. இது பூ தெரியும் பாருங்கள். ஓகே பாய். தண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க பயிருக்கு. மழை பெஞ்சனால தண்ணி 2-3 நாளாக விடலை. இருந்தாலும் கொஞ்சம் நடுற வரைக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கணும், கவனமாக. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான பதிவு, இந்த மல்லிப்பூச்செடியை வச்சு 2-3 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. ஆனால் ஒரு பூ கூட நான் இன்னும் தலையில் வைக்கல. நல்ல வயசில், ஓன் வயசில் பேசி அஸ்கி வயசில் பேசுகிறேன். சரி, நல்லாவே சொல்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. அடிச்சு விடு ஏதோ ஒன்று. சரி, இந்த மல்லிப்பூ செடி வச்சு 2 வருஷம் வரப்போகுது. ஆனால் ஒத்த பூ கூட நான் இன்னும் முடிங்க என் தலையில் வைக்கலை. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்க வந்து தண்ணி ஊற்றிட்டு போவாங்க. நான் டெய்லி தண்ணி ஊற்றுறது. ஆனால் ஒத்த பூ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவனுக்குலாம் காய்க்காதுக்கும். என்ன நான் என்ன நடக்கும் போல நடந்துட்டுருக்கேன், உனக்கு அடிக்க வர்றேன். நீ கஸ்தூரி வேலை பார்க்குறாங்க பாருங்கள், காட்டு கொஞ்சம் போயிடுவாங்க. ஐயோ சரி, ஓகே.